ஹாய் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி நம்ம இதை அதிகமாக செய்ய மாட்டோம் நம்ம வீட்டில் ஏன்னா இதோடய க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் இதை எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்னன்றதை வீடியோவில் நான் சொல்கிறேன் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை பண்ணுவீங்க நீங்கள் கடையில் வாங்கும்போது வாழைத்தண்டு வந்து அடித்தண்டு வாங்கக்கூடாது ஸோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நார் நிறையா இருக்கும் இன்றைக்கி வாழ்த்தண்டு பொரியல் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது மேலே வந்து இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த லேயர்லாம் எடுத்ததுக்கப்புறம் நடுவில் வந்து அதோட ஸ்டெம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களதால் உங்களை உங்களால் அதை பிரிக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் எல்லா லேயரையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு கையில் இந்த மாதிரி விரல் வச்சு சுற்றிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருந்து நார் எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ ஒரு ஈஸியான விஷயம் தான் மார்னிங் உங்களுக்கு டைம் பத்தலனா நீங்கள் நைட்டே கூட இந்த ப்ராசஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி விரல் வச்சு சுற்றுனீங்கன்னா அந்த நார் எல்லாமே வந்து உங்கள் கையோடு வந்துடும் அதுக்கப்புறம் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க ஏன்னா கருப்பாயிடும் ஸோ வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கிறேன் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுது டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதில் ஃபைபர் நிறையா இருக்கிறதால வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும் பிளட் ப்ரெஷரை வந்து கரெக்டாக வச்சுக்கும் அதே போல் உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதையுமே க்யூர் பண்ணுது கிட்னி ஸ்டோனையும் க்யூர் பண்ணது இன்னும் நிறைய போட்டுருந்துச்சு ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து தாராளமாக இதை நம்ம வீட்டில் எடுத்துக்கலாம் ஸோ அடிக்கடி இனிமேல் வந்து நீங்களும் வாழைத்தண்டு உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கட் பண்ணி இதில் போட்டுட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நான் வந்து இந்த கட் பண்ணி போட்டேன் இல்லையா இதில் வந்து பாசிப்பருப்பு இது ஒரு இந்த சைஸ் வாழைத்தண்டுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு நிறைய போடுறாதீங்க உப்பு கரெக்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு அதுக்கப்புறம் இதை ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்கு ஒரு கடாய் வச்சு நம்ம வந்து அதில் ஆயில் ஊற்றிட்டு தாளிப்புக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் தாளிப்புக்கு வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் அது எண்ணெய் காஞ்சதும் கடுகு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகா எல்லாமே நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பசைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம உப்பு எல்லாமே ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெந்துடும் அது சீக்கிரமாக வெந்துடும் சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்